திருச்சாளல் உருவான கதை. சிவபெருமான் மீது தீரா காதலையும் அன்பையும் செலுத்தி வரும் சிவனடியார்களுள் ஒருவர் தமிழகத்து சிவாலயங்கள் தோறும் ஒவ்வொன்றையும் தரிசித்து வணங்கி வந்தார். சுவாமி ஒருவரே எல்லா இடத்திலும் நீங்க பெற இருந்தாலும் அவ்விடங்கள் அனைத்திற்கும் நேரில் சென்று சுவாமியை வணங்கிவிட வேண்டும் என்று அவரது பெரும் விருப்பமாக இருந்து வந்தது. இதனால் தரிசனம் செய்யாத ஆலயங்களை தேடி தேடி போய் வணங்குவதலை தொடர்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் சிதம்பரம் சென்று திருமூலாட்டானேஸ்வரரை சிதம்பரநாதனை கண்குளிர கண்டும் மனங்குளிர ஆனந்தத்தும் ஊர் திரும்பி வந்து சேர்ந்தார். அன்றைய இரவு சிதம்பர ஆடவல்லானின் தூக்கிய திருவடிகளின் நினைவுகளுடன் உறங்கி போனார். அன்பனே, எல்லா தலங்களுக்கும் சென்று என்னை பார்க்கும் நீ இங்கிருக்கும் என்னை பார்க்க வர எண்ணமில்லையா என கேட்க ஆனந்தம் மேலிட விழித்து எழுந்தவர் சுவாமி கனவில் உணர்த்தியதை எண்ணி புலங்காங்கிதம் அடைந்தார். இலங்கை பாடல் பெற்ற தலம் செல்ல வேண்டும் என்பது அவரது வெகு நாளாய் பெரும் விருப்பமாக இருந்தது. இலங்கை செல்ல தன்னை சுவாமி அழைத்தாரோ என்று நினைத்து உடனடியாக இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்டார். இலங்கை தீவில் இருக்கும் ஆலயங்கள் ஒவ்வொன்றாக தரிசித்தார். அவர் ஆலயங்களுக்குள் உள் புகுந்ததும் பூமியில் விழுந்து எழுந்து பொன்னம்பலமே பொன்னம்பலமே என்று கூறி கூறி வலம் வந்தார். இலங்கை தீவானது பௌத்த அரசனின் ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்தது. இதனால் அங்கு பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்து வந்ததால் அவர்கள் பௌத்தர்களாக மாற்றப்பட்டிருந்தனர். அரசன் பௌத்தனாக இருந்ததால் இல்லை அரசனின் மீதான பயமா என தெரியாத அவர்கள் பௌத்தத்தையே தழுவியிருந்து வந்தனர். சிவாலயத்தில் பொன்னம்பலமே என கூறி தரிசனம் செய்த தமிழக சிவனடியாரை கண்ட பௌத்த குருமார்கள் சிலர் சிவனடியாரின் தோற்றத்தையும் ஓயாமல் அவர் கூறும் பொன்னம்பலமே திருவாக்கினை கேட்கவும் பார்க்கவும் கண்ட அவர்கள் பொறாமை தீயினால் பொறுமினர். உடனடியாக அரசனிடம் வந்து முறையிட்டனர். வந்து விவரித்த பௌத்த குருமாரை விட அதிகம் கோபம் கொண்டவராக ஆனார் அரசர். அந்த சிவ தொண்டரை இங்கு அழைத்து வரும்படி சேவகர்களுக்கு உத்தரவிட்டார். அரசவைக்கு அழைத்து வந்தனர் தமிழக சிவ தொண்டரை. அரசர் சிவனடியாரிடம் நீர் பொன்னம்பலமே என்று கூறி வணங்கினீரே, அவர் உங்களுக்கு பொன் கொடுப்பவரா என கேட்டார். எங்கள் சுவாமி பொன்னுக்கும் மேலான எதையும் தருபவர் எங்கள் பொன்னம்பலத்தவர் என சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரநாதனின் அருள் பெருமைகள் முழுவதையும் மொழிந்தது வைத்தார். இதனால் எங்கள் நாட்டில் எங்கள் தாய் சமயத்தின் மீது நாங்கள் அனைவரும் பொன்னம்பலத்தவர் மீது உயிராய் கலந்து உருகி உள்ளம் என பெருமிதமாக கூறினார். இதை கேட்டதும் அரசவையில் இருந்த மூத்த புத்த குரு சினத்துடன் எழுந்து புத்தனே கடவுள், பௌத்தமே உண்மையானது என கத்தினார். இருக்கவே இருக்காது, சிவனே முதல்வன், சைவமே முதன்மையானது என பதிலுக்கு சிவனடியாரும் குரல் கொடுத்தார். இல்லை இல்லை, இது உண்மையில்லை, நம்பிக்கெட்டு கொண்டிருக்கிறது உங்கள் சமயம் என்றார் பௌத்த குரு. இல்லை, உலகுக்கே முதலும் முடிவுமான ஒருவர் பிறப்பில்லாதவர் என்றால் எங்கள் கருவூரார் சிவபெருமான் ஒருவரே. கருவூரார் என்றால் கருவில் உருவாகாதவர் என அர்த்தம். மற்றவர் யாவரும் கருவில் உதித்து வந்தவர்களே, அவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் போல சிருஷ்டிக்கும் தன்மை எதுவும் கிடைக்காது என்று அழுத்தமாக எடுத்துரைத்தார். ஏன் கிடையாது? நாங்கள் அங்குள்ள பொன்னம்பலம் வருகிறோம். பௌத்தம் விதித்த கருத்தை அங்கு விதைத்து உங்கள் பொன்னம்பலவானின் கார்ச்சிலம்பை கலட்டுவோம், நந்தி கொடியை அறுபட செய்வோம், பௌத்தமே உண்மையானதென நிரூபித்து சிதம்பரத்தினின் கோயிலை பௌத்த கோயிலாக்குவோம், பார்க்கலாமா என்றான் இலங்கை மன்னனின் பௌத்த குரு. பௌத்த அவையில் தமிழக சிவத்தொண்டர் சிதம்பரநாதனின் அருள் மலைகளை
முழிந்தவைகளை கேட்டபோதே அரசனின் மன ஓட்டத்தில் ஒரு வித கிரக்கிறுக்கம் ஆனது அவரது முகத்தில் தெரிந்தது. உண்மை எது? பௌத்தமா சைவமா என மன்னனின் மனம் கலவர கோலமானது. விடிந்தால் சிதம்பரம் செல்ல வேண்டியதுதான். முடிவு செய்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய கட்டளையிட்டான். தமிழக சிவனடியார் கூறியது மட்டும் பௌத்த மன்னனுக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து வந்து அவரது மனதை அழுத்தியது. பொன்னல்ல, பொன்னுக்கும் மேலானதை எங்கள் பொன்னம்பலர் தருவார். பொன்னல்ல, பொன்னுக்கும் மேலானதை எங்கள் பொன்னம்பலர் தருவார். தந்தை தூங்காமல் மன தடுமாற்றத்தோடு இருப்பதை கண்டாள் மகள். பௌத்த மன்னனின் மகள் பிறக்கும்போதே ஊமை தன்மையோடு பிறந்தவள். சிறு வயதே அவளுக்கு. அவளால் உணவுக்காக வாய் திறக்க முடியுமே தவிர நாவிலிருந்து சொற்கள் உருவாகி வாய் வழியே வருவது அற்று இருந்தாள். தந்தையிடம் அருகில் வந்து, தந்தையே, ஏன் என்னவோ போலிருக்கிறீர்கள் என்பதை கை விரல்களை கொண்டு தலை, கண்கள், நெஞ்சு போன்றவற்றை தொட்டு ஜாடையிட்டு கேட்டாள். நடந்ததையும் நாளை தமிழகம் செல்ல போவதையும் தந்தை மகளுக்கு புரிய வைத்தார். உடனே மகள் தன் வலக்கையால் மனதை தொட்டு காட்டிவிட்டு தந்தையின் கையையும் பற்றி பிடித்து மறு கையை தூக்கி, நானும் வருகிறேன் என உணர்த்தினாள். தமிழகம் புறப்படும் போது தனது ஊமை மகளோடு மூத்த பௌத்த குரு மற்றும் குருவின் சீடர்கள் பலரை சேர்த்து கொண்டு புறப்பட்டனர். சிதம்பரம் ஆலயம் வந்து சேர்ந்த அவர்கள் அங்கேயே அமர்ந்தனர். தீட்சிதர்களை அழைத்து உங்கள் சிவனடியார்களை எல்லாம் வாதம் செய்ய இங்கு அழைத்து வாருங்கள் என பௌத்த குரு ஒருவர் கூவினார். அதற்கு தில்லை அந்தரர்கள் ஏன், எதற்கு என வினவினார். உங்கள் அறிஞர்களிடம் சோழ மன்னன் முன்பும் பௌத்தமே உண்மையான மதம் என்பதை நிரூபிக்க வந்துள்ளோம் என மற்றொரு பௌத்த குருமார் எடுத்துரைத்தார். செய்திகளை கேட்ட தில்லை அந்தனர்கள் சோழ நாட்டுக்கு மன்னனுக்கும் நடந்தவைகளை பற்றி ஓலை எழுதி துரித கதியில் கொண்டு சேர்த்தனர். அடுத்து சிவ ஞானிகளிடமும் சைவ நூல் அறிஞர்களிடமும் இச்செய்தியை கொண்டு சேர்த்தனர். சோழ மன்னன் முன்னிலையில் சைவ பெரியோர்கள் அனைவரும் கூடி விவாதித்தனர். தர்க்கத்தையே பலமாக பிடித்து வைத்திருக்கும் பௌத்தர்களோடு வாதத்தில் வெல்ல நம் மாணிக்க வாசக பெருமான் ஒருவரே தகுதியானவர் என்றும், மாணிக்க வாசகரையே வாதத்தில் கலந்து கொள்ள தகுதியானவர் என முடிவு செய்தனர். உடனே மாணிக்க வாசக பெருமான் இப்போது எங்கிருக்கிறார் என அறிந்து வர ஆட்களை அனுப்பினார் மன்னர். மாணிக்க வாசக பெருமான் வனத்தில் தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். பெருமானை விழித்தெழ செய்ய மனமில்லாமல் திரும்பி வந்துவிட்டோம் என்று சென்று வந்தவர்கள் கூறினார்கள் மன்னரிடம். தவத்தில் இருப்பவரை என்ன சொல்லி விடுவிப்பது? இதற்கேனும் வேறு வழி உள்ளதா என்றார் மன்னர். அதற்கு அந்தனர்கள், தவ பயணத்திலிருந்து ஒருவரை விடுவிக்க நாம் எதை சொல்லி முனைப்படுத்தாலும் பாவமே. இதற்கு ஒரே வழி, நம்மில் சிலர் அவர் முன் ஐந்தெழுத்து மந்திரம் ஓதி விழிப்புணர்வு நிலை உருவாக்குவதை தவிர வேறு வழியில்லை என்றனர். அந்தனர்கள் பலர் மாணிக்க வாசகர் முன் அமர்ந்து ஓதினர். திருவைந்தெழுத்து ஓதலில் விழிப்பு கொண்டு தவநிலையை விட்டு கடந்து வெளியே வந்தார் மாணிக்க வாசக பெருமாள். நடந்த விபரங்களை அனைத்தையும் மாணிக்க வாசக பெருமானிடம் கூறினார்கள். எனவே பௌத்தர்கள் வைக்கும் வாத தர்க்கங்களை அவர்களின் குமாரர்களோடு தாங்களே அந்த தீர்க்கத்தை வென்று தர வேண்டும் என்று வேண்டினார்கள். சபை கூடியது. முதலாவதாக பௌத்தத்தின் சமய நெறி உண்மைகளை பட்டியலாக படித்தனர் பௌத்தர்கள். புத்தரின் போதனைகளையும் அதன் அறுபெரு வீரியத்தையும் கூறினார்கள். அவர்கள் கூறும் நெறியையும் போதனையையும் கேட்டு அதை முதலில் மறுத்து வாதம் செய்தார் நம் மாணிக்க வாசக பெருமான். அதன் பிறகு சிவபெருமானின் பெருமைகள் லீலைகள் காட்டி விளக்கி சைவ சமய உண்மைகளை உவமை காரணங்களோடு எடுத்து வைத்தார். மாணிக்க வாசக பெருமான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஆதார உவமைக்கும் பௌத்த குமாரர்களின் ஒவ்வொரு வாதமும் தோல்வி
சறுக்கினை பெற்றனர். இதன் பின் பௌத்தகுமாரர் தோல்விகளை பொறுக்க மாட்டாமல் அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த தொடங்கிவிட்டனர். முடியாதவனோ ஒரு தன்மையும் இல்லாதவனோதான் கடைசியில் எடுக்கும் முடிவு இதுதான். அநாகரிகமாக நடந்து கொள்வதென்பது இதுதான். அதைத்தான் இந்த பௌத்த குருமார்கள் கடைசி அஸ்திரமாக எடுத்தார்கள். தன்னை எப்போதும் குறைத்து கொண்டும் குறைக்கும் நாயிலும் கீழாக தன்னை தாழ்த்தி கொண்டும் இருப்பவர் நம் மாணிக்கவாசக பெருமான். அப்படிப்பட்ட மாணிக்கவாசக பெருமான் தன் தாய் சமயம் கீழ்ப்படவோ ஆட்கொண்டாரை தீது சொல் கேளவோ விடுவாரோ? எனவே ஆட்கொண்டாரை மனதால் தியானிக்க சிவபெருமான் மாணிக்கவாசக பெருமானுக்கு உள்ளத்துள்ளாக இருந்து வார்த்தைகளை பிறப்பித்தார். மாணிக்கவாசக பெருமான் திருவாக்கிலிருந்து அநாகரிக வார்த்தை உதிர்த்த பௌத்த குரு ஊமையாகி போகுக என்றார். பௌத்த குரு ஊமையானார். வாயை திறந்து ஏதோ கூற முனைந்தார். வார்த்தைகள் வரவில்லை. இதை கண்ட பௌத்த மன்னர் அதிர்ந்தார். ஏற்கனவே இலங்கையிலேயே சிவனடியார் உவமைத்த வரிகளிலேயே மன ஓட்டத்தை இழந்து கிரகித்து போயிருந்தவர் இப்போது நடந்த சம்பவத்தை கண்ணுற்று வாய் இருந்தும் ஊமையாகி போனார். பௌத்த குரு ஊமையான விதம் இதில் உண்மை எங்கே என்பதை உணர்ந்த பௌத்த மன்னன் மாணிக்கவாசக பெருமான் பாத கமலங்களில் வீழ்ந்து வணங்கினார். பின் எழுந்த மன்னன் மாணிக்கவாசக பெருமானிடம் தீது பேசியவர் ஊமையை பெறுவது திண்ணமானால் பாவமரியா, இந்த சிறுமியின் பிறவி ஊமையை போக்க முடியுமா என்றார். முடியும் என்றார் மாணிக்கவாசக பெருமான். மாணிக்கவாசக பெருமானுக்கு திருவடி தீட்சை பெற்றது முதல் அவர் தனக்கென பெருமாளிடம் என்ன வேண்டியுள்ளார்? ஒரு வேண்டுதலையும் எம்பெருமானிடம் வேண்டிக் கொண்டதில்லை. காணும் அருளை தவிர வேறு எந்த வேண்டுதலும் அவரிடத்தில் வைத்தது இல்லை. ஒவ்வொரு பொழுதும் ஆட்கொண்டாரை காண நினைத்தேன் என்றுதான் பாடி புலம்பியிருக்கிறார், அழுதிருக்கிறார். திருவாசக புலம்புதல் கரைந்துருகும் பேரன்பு கள்ளலினைக்கு கற்றாவின் மனம் போ திருந்தும் வகை என கருள்க வென கேட்ட புலம்பல் முள்ளம் என புலம்புவார். போற்றி திரு கவலையும் எடுத்து படித்தால் குளிந்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பல வெறித்த புராண போற்றி பரம்பரன் ஜோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி பூரான புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி என்று 159 இடங்களில் சுவாமியை போற்றுவார். படிக்கும்போதே நமக்கு அழுகை வரும். வாழ்க்கையில் ஆலயம் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை பணிகள் கூடவேயும் சரி, போற்றில் திருவகளை ஒவ்வொருவரும் மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். திருவாசகத்தை எவர் ஒருவர் வாசிக்கிறாரோ அவரிடம் இருக்கும் பீடை பிணிகளெல்லாம் விடை கிடைக்கும். மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலுள்ள திருப்புலம்பலை எப்படி பாடி புலம்பியிருப்பார் நினைத்து பார்த்து உணர்ந்து அழுது பாட வேண்டும். திருவாசகத்தை இதுவரை கையில் ஏந்தாதவர்கள் நாளை முதலாவது திருவாசகத்தை கையில் எடுக்கிறார்களா பார்க்கலாம். பாடலை பாடும்போது அழுதார். மனம் பொறாதவர் நம் சிவபெருமான் விடுவாரா? நம் மாணிக்கவாசக பெருமானின் மனச் சீண்டுதலை விட்டாரா? மாணிக்கவாசக பெருமானின் அரற்றை ஏற்றுக்கொண்டு அவருள் அருளென மனத்துள் புகுந்து கொண்டார். ஊமை பெண் பேசுவதற்கு மாணிக்கவாசக பெருமானின் திருநாவில் திருவாக்க ஆக வந்து அமர்ந்தார். ஆட்கொண்டார் திருவருளுடன் மாணிக்கவாசக பெருமாள் பௌத்த மன்னரின் மகளாக ஊமை பெண்ணுக்கு பேசும் திறத்தை அளித்துவிட்டு அமைதியாக இருந்தார். பேசும் திறன் பெற்ற அவளும் தந்தையார் அருகில் நின்று வாதங்களையும் தர்க்கங்களையும் கேட்டு கொண்டிருந்தாள். அப்போது பௌத்த குருவுடன் வந்திருந்த 20 சீடர்கள் சமயம் தொடர்பான நுட்பமான 20 கேள்விகளை எங்களிடம்
உள்ளது. இதற்கு பதில் உரைப்பு வேண்டும் என்றனர். ஊமைக்கு பேச்சு வந்தது என்பதை நீங்கள் உணரவும் உங்களின் 20 கேள்விகளுக்கும் ஊமையாயிருந்த இப்பெண்ணே பதிலளிப்பாள் என்றார் மாணிக்கவாசக பெருமான். பௌத்த மகளை பார்த்த மாணிக்கவாசக பெருமான், உம்மவர்கள் கேட்கும் 20 கேள்விகளுக்கும் நீயே பதிலளி என ஊமை பெண்ணிடம் சொன்னார். பௌத்த குருவின் சீடர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஊமை பெண்ணும் அதன் உண்மைகளும் நுட்பங்களும் பொருந்தியபடி பதில் தந்து பேசினாள். பௌத்த மன்னன் உள்பட உடன் வந்திருந்த அனைவரும் திகைத்து அதிர்ந்தனர். இதன் பின்பு பௌத்த மன்னனும் அங்கிருந்த புத்த குருவும் அவருடன் வந்திருந்த சீடர்களும், எங்களுக்குள்ள மன அழுக்கு நீங்கி போனது என்றார்கள். அனைவரும் மாணிக்கவாசக பெருமானிடம் திருவடி பணிந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் மாணிக்கவாசக பெருமான் திருநீறு அளித்தார். திருநீறு பெற்ற பௌத்த மன்னன் உட்பட பௌத்த சீடர்கள் அனைவரும் நெற்றியில் திருநீறு தரித்து கொண்டு அனைவரும் சிவமதம் சார்ந்தனர். பௌத்த சீடர்கள் கேட்ட 20 கேள்விகளுக்கும் இலங்கை மன்னன் புதல்வி ஊமை குறை நீங்கி 20 கேள்விகளுக்கான விடைகளை கூறியதை அவ்விடைகளை கோர்த்தமைத்து திருவாசகத்தில் திருச்சாளல் என்னும் தலைப்பில் 20 பாட்டுக்களை மாணிக்கவாசகர் பெருமாள் அருளி செய்தார். திருச்சிற்றம்பலம்.